ஹலோ ஆல், வெல்கம் டு பிரசாரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பீட் ஒர்க் வந்து கற்றுக்க போகிறோம். பீட் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பீட் ஒர்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்வலாக நம்ம எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கோல்டு சீனி பாசி லட்டி சுகர் பீட்ஸ் இதுதான் வந்து இதோட நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயும் கிடைக்கும், நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நல்ல குவாலிட்டியாக வாங்க. இதுலேயே வந்து நார்மல் குவாலிட்டி இருக்குது, ஹை குவாலிட்டியெல்லாம் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி வந்து சீக்கிரம் ஃபேட் ஆகிடும், அண்ட் தட் இஸ் பிளாக் ஆகிடும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் ஆஃப் த பீட்ஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், வித்தியாசமான டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒன்று குட்டியாக, ஒன்று பெருசாக, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கக்கூடியது வந்து நார்மல் குவாலிட்டி. இதே வந்து ஹை குவாலிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே சைஸில், அந்த கட் ஆஃப் த பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே சைஸில் ஈவனாக இருக்கும், அண்டு ஃபேடும் ஆகாது. ஸோ நல்ல குவாலிட்டியாக பிராண்டடாக வந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். பிராண்டே பார்த்தீங்கன்னா பிரிஸ்மா, ஸ்டார், ஏ ஸ்டார் அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. பட் நல்ல ஷாப்பில் போயிட்டு நல்ல, ஏன்னா ஆரி மெட்டீரியல்ஸ்னே இருக்கக்கூடிய நிறையா ஷாப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டாவே அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இது வந்து லோ நார்மல் குவாலிட்டி, இது வந்து ஹை குவாலிட்டி, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி குவாலிட்டியான பீட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரைடல் ப்ளவுஸ்க்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே பீட்ஸ் தான் வந்து சேலுக்கும் வச்சுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா கலர்ஸ்லுமே கிடைக்குது, டல் கோல்டில் கிடைக்குது, அண்ட் இது வந்து நார்மல் கோல்டு, ஆன்டிக் கோல்டு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ எந்த கலர் வந்து நம்ம சாரீக்கு மேட்சாக இருக்கோ, சரிக்கு மேட்சாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ். இது வந்து கட் பீட் சொல்லுவாங்க, இல்லை சின்ன டியூப் சொல்லுவாங்க, சின்ன டியூப் பெரிய டியூப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஷாப்ஸில் ஒவ்வொரு நேம் வந்து வச்சு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸு. கட் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஸ்க்காக நான் ரெண்டும் காட்டுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் பீட்ஸே பாருங்கள், ரெண்டுமே சின்ன கட் பீட்ஸ் தான், பட் இது வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ஸோ இது பட் இது ரெண்டுமே வந்து கட் பீட்ஸ் தான். ஒரு குட்டியான மைன்யூட் டிசைன்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய டிசைன்ஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுவுமே வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இப்போ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எனி கலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டபுள் ஷேட்லாம் வாங்கினா நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும். ஸோ பிரைடல் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டாக அந்த ஒர்க் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். இந்த மாதிரியான பீட்ஸ் வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஆன்டிக் ஒரு மேட் ஃபினிஷெலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸி லுக் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு லுக்கு, இது வந்து மேட் ஃபினிஷ் மாதிரி. ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி விரும்புகிறாங்களோ, இல்லை அவங்க சாரீ எப்படி இருக்கோ, என்ன அக்கேஷனுக்கு வேர் பண்ணுறாங்க, ரிசப்ஷனுக்கு வேர் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் க்ளாஸி லுக்கில் கொடுங்க, இல்லை முகூர்த்த லுக்கு, இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்னால் பட் பார்க்கறதுக்கு வந்து ரிச் லுக்காக ஒரு ஆன்டிக் லுக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ கஸ்டமரோட அந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுடைய சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஒர்க் பண்ணுங்கள். இல்லை ஒரே கஸ்டமரே வந்து இப்போது நாலஞ்சு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸை ஒவ்வொரு கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணாமல் ஒன்று வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஷைனிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஒர்க், இன்னொன்று வந்து ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு லுக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டினீங்கன்னா தான் ஓகே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஒர்க் தெரிஞ்சிருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ தான் ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை பர்டிகுலராக வந்து கஸ்டமர்ஸ் வந்து நல்ல ஷைனிங் மெட்டீரியல்ஸே எனக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரியான டபுள் ஷேட், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேட்ஸாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து டபுள் ஷேட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். இல்லாட்டி வந்து சிங்கிள் ஷேட்லேயே வந்து நல்லா க்ளாஸியாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஒர்க்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எப்படி ட்ராயிங்க்கு வந்து 50% ஆஃப் த ஒர்க் இருக்கோ, அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறதுல வந்து ஒரு 20% இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்டிச் போட்டோனாவே நம்ம ஒர்க் வந்து 100% சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங் கட் பீட்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் கட் பீட்ஸு, இது வந்து இதுவுமே டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுவுமே வந்து அகெயின் சொன்ன மாதிரி ஷைனிங் மெட்டீரியல்ஸ்லேயும் இருக்குது, டபுள் ஷேட்ஸில் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி மேட் ஃபினிஷ்லேயும் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு ஐ திங்க் கோல்டு மட்டும் நம்மளோட சேனலில் தட் இஸ் நம்ம வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை தான், பட் டைம் இருக்க மாட்டேங்குது. அண்ட் ஆர்டர்ஸ் வந்தால் அது வந்து பேக் பண்ணி அனுப்புறதுக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது. ஸோ பட் இன் ஃபியூச்சர் வந்து எல்லா கலர்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்து டெஃபினட்டாக வந்து prisara.com அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ட்ரேசிங் பேப்பர்ஸ், சுகர் பீட்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், prisara.com செக் பண்ணி பாருங்கள். ஆரி மெட்டீரியல்ஸ் பேஜில் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்ஸ், செமி ரா சில்க், செமி பட்டு ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னும் நிறையா மெட்டீரியல்ஸ் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பேசிக் நாலேஜ் ஆஃப் பீட் ஒர்க், எல்லா கலர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஷைனிங் இருக்கும், மேட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ நம்ம டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்ச் பீட்ஸ். ஸோ நான் பஞ்ச் பீட்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீட்ஸ். பஞ்ச் பீட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோல்டு சில்வரில் தான் அவைலபிளாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஒயிட்டு அண்ட் தென் ஒயிட்டு சில்வர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஹாஃப் ஒயிட்டு ஒயிட்டு அண்ட் இதுவுமே வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து எல்லா சைஸும் நான் வந்து போட்டிருக்கேன். அப்படி இல்லாட்டி வந்து மேக்ஸிமம் நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பாருங்கள் சில்வர். ஸோ இதுலேயே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பீட்ஸ்லேயும் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சின்ன சுகர் பீட்ஸை விட குட்டி சைஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பீட்ஸ் வரைக்கும் இப்போது வந்து பஞ்ச் பீட்ஸில் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் முத்துன்னு சொல்லுவாங்க. இதுவும் யூஸ் பண்ணால் ரொம்ப டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ளவரோட சென்டருக்கு யூஸ் பண்ணலாம், நெக்கை சுற்றி யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவுமே வந்து எல்லா சைஸில் அவைலபிளாக இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பீட்ஸு அகெயின் வந்து ஒரு சைடு மட்டும் பெட்டல் மாதிரி குண்டா வர்றது அந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸில் வந்து இப்போது பீட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ எதர் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் பேக்கெட்ஸாக இந்த மாதிரி பேக்கெட்ஸில் கிடைக்கக்கூடிய பீட்ஸு, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ் பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து பஞ்ச் பீட்ஸு. ஸோ இந்த மாதிரி பஞ்ச் பஞ்சாக உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லையுமே இப்போ வந்து கிடைக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பால் செயின்னு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி, கம் போட்டு ஸ்டிக் பண்ணுற மாதிரி. ஸோ அது நீங்கள் ஸ்டிச்டு பிளவுஸில் ஏதாவது அவசரத்துக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி அது வந்து பெருசாக ஆரி எம்ப்ராய்டரிக்கு வந்து யூஸ் ஆகாது. பட் அதுவுமே வந்து நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த பால் செயினையும் யூஸ் பண்ணலாம். நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து பீடோட நாலேஜ் நம்மளுக்கு இருக்க வேண்டியது. இவ்வளோ தான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்தே வந்து இது எல்லா பீட்ஸுமே இருக்குது, பட் கலர்ஸ் பெருசாக அவைலபிளாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீட்ஸ்லையுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுவே பஞ்ச் பீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது, ரெட்டு ப்ளூ க்ரீன் அது அப்படின்னு எல்லா கலர்ஸு அண்ட் சைஸுமே வந்து நம்மளுக்கு எல்லா சைஸுமே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சாய்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நிறைய நம்மளுக்கு இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து யூனிக்காக நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இது மெஷின் த்ரெட்டு. நீங்கள் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் நல்லாவும் இருக்கும். அண்ட் மெஷின் த்ரெட் வாங்கும்போது டக் டக்னு ஈஸியாக கட் ஆகுது பார்த்தீங்களா, லோ குவாலிட்டி அந்த மாதிரியான த்ரெட்டு வாங்காதீங்க. ஸோ மெஷின் த்ரெட்டுக்குன்னு இந்த பீட் ஒர்க்குன்னே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக மெஷின் த்ரெட் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ மெஷின் த்ரெட்டு ஆஸ் யூஷுவல் நாட் போட்டுட்டு நம்ம வந்து எய்தர் நீடில் நம்பர் 14 இல்லை 24 யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட் ஒர்க்குக்கு 24 யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீடில் நம்பர் 24 ஓகேவா. ஸோ ஆஸ் யூஷுவல் நாட் போட்டாச்சு. ஓகே அண்ட் பீட் ஒர்க் பண்ணும்போது சின்னதாக ஒரு கப்போ இல்லை ஒரு பிளேட்டோ வச்சுக்கோங்க, ஸோ தட் பீட்ஸ் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடி அந்த மாதிரி ஏதாவது வச்சுப்பேன். ஸோ தட் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெல்வெட் கிளாத் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கெட் இருக்கு இல்லையா இதவே வந்து ஒரு மாதிரி கட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து லோட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் எப்படியும் நீங்கள் 18 இன்ச் இல்லை 16 இன்ச் யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ இந்த ஒரு சின்ன பிளேட்டை வந்து சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஒர்க், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீட் ஒர்க்குமே ஒரே மாதிரி ஒர்க் தான். ஸோ ஒரு ஒன்று கற்றுக்கிட்டிங்கனாவே நீங்கள் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம்.
நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச்சை அண்ட் பீட் ஒர்க் வச்சு வந்து நிறைய ப்ரைடல் ப்ளவுஸே வந்து ஒர்க் பண்ணலாம். எப்போவுமே பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க. ஸோ தட் கொஞ்சம் அந்த லாக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு குட்டி செயின் போட்டு ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அகெயின் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிங்கர் பிடிக்கிற மெத்தட் எல்லாமே சேம் தான். தட் இஸ் இந்த டுலிப் அந்த லெட்டர்ஸ் மேலே நீங்கள் தம் ஃபிங்கர் வைக்கிறது எல்லாமே சேம் தான். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணி பீட்ஸை புஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமும் சில பேர் நான் பிகினர்ஸ் பார்த்துருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பீட்ஸாக எடுத்து இப்படி கோத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா இப்படி பண்ண தேவையில்லை, இப்படி எடுத்து எடுத்து இப்படி புஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது ரொம்ப பிகினர்ஸ்லாம் பண்ணுறது. இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே தான் இருக்கணும், ரைட் ஹேண்ட் மட்டும்தான் பீட்ஸ் கோக்குறதுக்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மிடில் ஃபிங்கர் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸை எப்படி புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். பீட்ஸை வந்து அந்த ஹோல்குள்ளே வச்சுட்டு இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணி உள்ளே இழுங்க. நீங்கள் என்ன தான் வந்து உள்ளே இழுக்காமல் இப்படி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பீட் எடுக்கும்போது அது கீழே விழுந்துடும். ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இப்படி எடுத்து எடுத்து இப்படியே பண்ணிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் நான் நிறைய பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கேன், இப்படியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி பீட்ஸை வச்சு புஷ் பண்ணிக்கோங்க, அதாவது எடுத்துக்கோங்க, பீட்ஸை வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை பீட்ஸ் உங்களால் லோட் பண்ண முடியுமோ எடுத்துக்கோங்க. பட் பிகினர்ஸ்க்கு இப்போ நான் டியூட்டோரியலாக சொல்லி கொடுக்கறதுனால மேக்ஸிமம் 3-3 பீட்ஸு, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. மேக்ஸிமம் 3 பீட்ஸ் இல்லாட்டி 2-2 பீட்ஸ் பண்ணால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு மேக்ஸிமம் 3 பீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பீட் வந்து லோட் பண்ண முடியுதுன்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 5-6 பீட் அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா பீட் ரொம்ப லூஸாக இருக்கும், ஒர்க் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ 3 பீட்ஸ் எடுத்துட்டீங்க. எடுத்துட்டு இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பில் வந்து எடுத்து இப்படி வச்சுக்கோங்க, நீடலில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நீடலோட பொசிஷன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எதர் 90 டிகிரியில் இருக்கணும். நீங்கள் இப்படி ஸ்லாண்டிங்காக வச்சுருந்தீங்கன்னா பீட் வந்து உள்ளே போகாது, போகும் பட் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க நீடில். நீங்கள் வந்து வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சப்போஸ் போகலன்னா அகெயின் மிடில் ஃபிங்கர் வச்சு புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் புஷ் பண்ணுறதும் ஸ்டில் த எட்ஜ் வரைக்கும் புஷ் பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திட்டு அப்படியே இப்படி போடுவீங்க. ஸோ தட் பாருங்கள் லூஸாக இருக்கும். ஸோ மிடில் ஃபிங்கர் வச்சு எட்ஜ் வரைக்கும் புஷ் பண்ணிக்கோங்க. புஷ் பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கேப் வரைக்கும் கீழே த்ரெட் இழுங்க, அது வந்து டைட் ஆகிடும். அதுக்காக ரொம்ப இழுக்காதீங்க, ரொம்ப உள்ளே போயிடும். ஸோ கரெக்டாக அந்த 3 பீட்ஸ்க்கு முடித்ததுக்கப்புறம் லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் எடுக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அகெயின் நான் வந்து மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு 3 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். 3 பீட்ஸ் எடுத்துட்டு சேம் மெத்தடு தான், இந்த செயின் இந்த லூப்பை வந்து நீடில் பிடிச்சிட்டு அகெயின் இந்த 3 பீட்ஸை உள்ளே புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அந்த பீட்ஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு செயின், ஓகேவா? அகெயின் லாக் எடுத்துக்கோங்க, தட் இஸ் அந்த நெக்ஸ்ட் லூப் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3 பீட்ஸு நீங்கள் போட போட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கரெக்டாக அந்த ஸ்டிச் எல்லாம் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக போட போட உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் ஸ்பீடு எல்லாமே வந்து வரும். ஸோ 3-3 பீட்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் செயின் போடுங்க. இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த பீட் ஒர்க் பண்ணாலும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3-3 பீட்ஸ் எடுங்க. சுகர் பீட்ஸுக்கு 3-3 பீட்ஸு, கட் பீட்ஸுக்கு 2-2 பீட்ஸ் தான் எடுக்கணும், அண்ட் லாங் டியூப் பீட்ஸ்க்கு 1-1 பீடு தான் பண்ணணும். நீங்கள் 2-2 பீட், 3-3 பீட் வச்சு பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸ்லாம் வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது, ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் பீட் ஒர்க்கு. இதில் என்னென்ன வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3-3 பீடாக வந்து பண்ணுறோம் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த 3-3 பீடுக்கு ஒரு சின்ன சின்ன கேப் மாதிரி தெரியும். ஸோ அதை பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கண்டினியூஸ். இப்போ பாருங்கள், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 3-3 பீடாக பண்ணியிருக்கனே தெரியாது. ஸோ கண்டினியூஸாக தான் உங்களுக்கு இருக்கும், எங்கேயுமே எந்த பீட்ஸுக்குமே வந்து கேப் இருக்காது. அந்த மிஸ்டேக் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பீட்ஸ் போடுறீங்க இல்லையா, போட்டதுக்கப்புறம் அது செயின் ஸ்டிச் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா, ஸோ இது முடிச்சுட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து லூஸாக பண்ணீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட்டு 3 பீட்ஸுக்கு பாருங்கள் நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா,
இந்த மூணு பீட்ஸ்க்கும் இந்த மூணு பீட்ஸ்க்கும் ஒரு சின்ன கேப் மாதிரி தெரியுது தெரியுது. ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கிற மிஸ்டேக் வந்து இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த நெக்ஸ்ட் பீட்ஸ் போடும்போது கொஞ்சம் டைட்டாக பண்ணணும். டைட்டானா எட்ஜ் வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு செயின் வந்து கரெக்டாக கேப் இல்லாத, ஸோ எட்ஜ் வரைக்கும் புஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு கேப் இல்லாத மாதிரி அந்த செயினை வந்து போடணும். கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேப் விட்டு செயின் போட்டிங்க அப்படின்னா அந்த செயின் அந்த பீட்ஸ்லாம் லூஸாக இருக்கும், இல்லாட்டி அந்த மூணு மூணு பீட்ஸுக்கு ஒரு ஒரு கேப் வரும். ஸோ இங்கே வந்த மாதிரி அந்த ஒரு குட்டி கேப் வரும், அது பார்க்குறதுக்கு நமக்கு டிசைனில் அழகாக இருக்காது. ஏதோ ஒரு அங்கே பீடு விழுந்துருச்சோ இல்லை அங்கே மிஸ் ஆகிடுச்சோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப் இல்லாத மாதிரி நீட்டாக வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ரொம்ப இழுத்துழுத்து போட்டிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகும். எஸ்பெஷலி நீடில் நம்பர் 24 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் இழுக்கும்போது உள்ளே இழுத்து அதுக்கப்புறம் த்ரெட்டை வந்து வெளியிழுங்க. இங்கேயே வச்சு டக்குன்னு இழுத்தீங்கன்னா நீடில் வந்து இது ஈஸியாக கட் ஆகிடும், பிகாஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து இழுத்து இழுத்து போட்டிங்கன்னா துணி வந்து சுருங்கும். ஃப்ரேம் வந்து நல்லா டைட்டாக வச்சுட்டு பீட் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் பீட் ஒர்க் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது பார்க்க நல்லா அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஃப்ரேமை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப லூஸாக ஆடிட்டுருக்கும். அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பீடை லூஸாக போடுறீங்க, ஸ்டிச்சை லூஸாக போடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ரொம்ப கரெக்டாக ரொம்ப டைட்டாக இழுத்து இழுத்து போடாதீங்க, கரெக்டாக நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா நல்லா நீட்டாக உங்களுக்கு பீட் ஒர்க் வரும். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி வந்து பீட் ஒர்க்கில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அண்ட் பீட் ஒர்க்கில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு. அண்ட் நம்ம ஒரு லைன் போடுறோம் அப்படின்னா அந்த லைன் வந்து கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரணும். ஸோ அப்படியே ஆடிட்டு ஆடிட்டு இருக்கக்கூடாது, தட் இஸ் அந்த ஷேப் கரெக்டாக வராமல் நம்ம மேங்கோக்கு ஒரு ஃப்ளவர்க்கெல்லாம் போடுறோன்னா அந்த ஷேப் அப்படியே அழகாக வரணும். அப்போ தான் வந்து அந்த பீட் ஒர்க் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் பீட் ஒர்க் வந்து ஒரு பிகினர்ஸ் அப்படின்னு இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் லைன் டூ லைன்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து ஜஸ்ட் ஒரு லைன் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். அண்ட் அகெயின் பீட் ஒர்க் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட் ஒர்க்கும் செயின் ஸ்டிச்சும் தெரிஞ்சாவே நம்ம ஒரு ப்ரைடல் ப்ளவுஸே வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆஸ் யூஷுவல் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். பீடை வந்து லாக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்குது, சிங்கிள் பீட்ஸ் லாக் பண்ணுற மெத்தட். நான் அதை வந்து மோட்டூஸ்லாம் போடும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்போவுமே வந்து ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து எப்படி மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிசர்வ் பண்ணுவேன் அப்படின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மெட்டீரியல்ஸ் எப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் எதர் சின்ன சின்ன பாக்ஸஸில் போட்டு வைங்க, இல்லாட்டி ஜிப்லாக் கவர்ஸ் வாங்கி வச்சு அதில் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறமும் அந்த எக்ஸ்ட்ரா பீட்ஸையோ இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எப்போவுமே மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது ஜிப்லாக் கவரில் தான் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கட் பீட்ஸ். கட் பீட்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது, தட் இஸ் கட் பீட்ஸ்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாரீ ப்ளவுஸ் எல்லாம் ஒரே கலரில் இருக்கும், அப்போ வந்து நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸே கலர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸே நிறையா இருக்காது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கலர்லேயே இந்த மாதிரி ஷைனிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஒர்க்கும் நல்லாயிருக்கும், பார்க்க ஒரு மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருக்கிற மாதிரியும் நல்லாயிருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த மாதிரி சிம்லராக இருக்குது, அதே சேம் கலர் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ கட் பீட்ஸ் அதே மெத்தடு தான். நாலே சொன்ன மாதிரி இந்த சின்ன கட் பீட்ஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு யூஸ் பண்ணலாம், பட் இது கொஞ்சம் பெரிய கட் பீட்ஸ்லையா ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மெத்தடு தான் நம்ம எப்படி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணமோ ஒரு குட்டி செயின் போட்டுட்டு ஒரு பேக் செயின் போட்டுக்கோங்க, குட்டி செயின் ஒரு பேக் செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஒரு கட் பீட்ஸ் அதே மாதிரி தான் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அகெயின் சேம் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்குள்ளே புஷ் பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போடுங்க. ஸோ அதே மாதிரி கட் பீட்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் கேப் இல்லாமல் நீட்டாக இருக்கணும். மற்றபடி மெத்தட் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஒரு கட் பீட் எடுத்துக்கோங்க, மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு அகெயின் ஒரு செயின் போடுங்க.
நான் நெக்ஸ்ட் நிறைய குர்த்தி ஒர்க்கெலாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பீட் ஒர்க் இதெல்லாம் வச்சு பண்ணுற மாதிரி. அட்வான்ஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 meters ஆஃப் ராசலுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அதில் கூட நீங்கள் 2.5 மீட்டராக வந்து ரெண்டு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக ஒரு பீடு ஒர்க் அந்த மாதிரி பண்ணி கூட நம்ம குர்த்திஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி போடலாம். பீடு ஒர்க் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான ஒரு ஒர்க் அண்ட் கொஞ்சம் சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம் கம்பேர்ட் டு அதர் ஒர்க். அதாவது இந்த ஜர்தோசி ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு, கட் ஒர்க்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பீட் ஒர்க் இஸ் த ஈஸியஸ்ட் ஒர்க். அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பீட் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. அண்ட் ரேட் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பீட் ஒர்க்கு தான். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அந்த த்ரெட்டு அதே சேம் கலராக இருந்தாலும் ஒரு மாதிரி அப்படியே ஷைனிங்காக உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி சிம்பிளாக லைன்ஸ் போட்டு குர்த்தி ஒர்க்லாம் பண்ணலாம். நான் முடிஞ்சால் ஒரு 1 or 2 ரெஃபரன்ஸ் பிக்சர்ஸ் ஏதாவது கிடைச்சா ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பிக்சர்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் அண்டு நிறைய ஒர்க்கும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஒவ்வொரு பீடாக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு ரெண்டு பீடு, மூணு மூணு பீடெலாம் வச்சிங்கன்னா பண்ணுறதுக்கு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணி பண்ணுறதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் கிளாத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாம் லூஸாக ஆடிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு பீடு வச்சு பண்ணுங்கள் போதும். ஸோ இதுவுமே பாருங்கள் ஒவ்வொரு கட் பீடுக்கும் கேப் இல்லாமல் கண்டினியூஸாக ஒரு லைன் மாதிரி இருக்கணும். அண்ட் மோஸ்ட்லி வந்து பீட் ஒர்க் பண்ணும்போது என்ன கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் வந்து அந்த மிஷின் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது டியூட்டோரியல் வீடியோ அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே மோஸ்ட்லி கோல்டே யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து இப்போ ப்ளூ யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளூ மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். கோல்டு யூஸ் பண்ணும்போது கோல்டு யூஸ் பண்ணுங்கள். சில்வர்னால் சில்வர் யூஸ் பண்ணுங்கள். கோல்டு த்ரெட்டை வச்சுட்டு நம்ம சில்வர் பீடோ இல்லை வந்து பேர்ல் பீட்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து அந்த த்ரெட்டு வந்து தெரியும். அதனால் அந்தந்த கலர் பீட்ஸோ யூஸ் பண்ணும்போது அந்தந்த கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். நாட் எல்லாமே சேம் மெத்தடு தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் கட் பீட்ஸ். லாங் கட் பீட்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிச்சிடலாம். ஏன்னா பீட்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுனால. ஸோ அதே மெத்தேடு தான் நம்ம எப்படி வந்து சின்ன கட் பீட்ஸ் பண்ணுமோ அதே வெரைட்டி அதே மெத்தேடு தான். ஜஸ்ட் வெரைட்டிக்காக எல்லா பீட்ஸ்லையும் ஒவ்வொரு லைன் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பட் இதை டிசைனில் போடும்போது எப்படி வந்து இன்னும் போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை வச்சு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து போடலாம் அண்ட் பீட் ஒர்க் பண்ணி நீங்கள் மணி கூட ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அகெயின் லாங் கட் பீட்ஸ் அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர். மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இந்த லூப்குள்ளார விட்டுட்டு எட்ஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு டச் டைட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. டிசைன்ஸில் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் வந்து நிறைய எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பேசிக் ஐடியா அண்ட் பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சுகர் பீட்ஸ் கட் பீட்ஸை விட இந்த லாங் கட் பீட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்ட் இதுவுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு பீடை தான் பண்ணணும். ரெண்டு பீடு மூணு பீடெலாம் வச்சு பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து ஆடிட்டு இருக்கும். ஸோ இப்படி இந்த ஸ்டிச் பாருங்கள் இப்படி ஆட்டும் போது ஆடாமல் இருக்கு இல்லையா. பட் நீங்கள் ஒரு ரெண்டு பீடு வச்சு பண்ணும்போது லூஸாக ஆடிட்டு இருக்கும் அண்ட் ஷேப்பும் வந்து கரெக்டாக வராது. நம்ம எஸ்பெஷலி ஒரு டிசைனுக்கு ஷேப்புக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. அண்ட் பஞ்ச் பீட்ஸ் பண்ணுறதும் அதே சேம் மெத்தட். நம்ம சுகர் பீட்ஸ் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பஞ்ச் பீட்ஸும். கொஞ்சம் சின்ன பீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா மேபி 2 பீட்ஸ் 3 பீட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸ்லாம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பீடில் மேக்ஸிமம் 2 பீடு. ரொம்ப பெரிய பீட்ஸ் நம்பர் 4 5 எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பீடு யூஸ் பண்ணி
ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் லாங் கட் பீட்ஸு. ஆஸ் யூஷுவல் ஒரு நாட் ஒரு செயின் போட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பீட் ஒர்க்கோட வெரைட்டிஸ், ஒரு பேசிக் நாலேஜ் அபவுட் பீட்ஸு அண்ட் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கேப் இல்லாமல் எப்படி ஸ்ட்ரெயிட் லைன், இது பாருங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், கொஞ்சம் கூட அந்த பீட்ஸ் வந்து ஆடாமல் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக நீட்டாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீட்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ மூணு பீட்ஸுமே வந்து நான் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து மூணு வெரைட்டிஸ் ஆஃப் பீட்ஸுமே கொடுத்துருக்கேன். வாங்காதவங்க அட்லீஸ்ட் ஒரு உங்ககிட்ட ஒரு வெரைட்டி தான் இப்போதைக்கு இருக்குன்னா ஒரு வெரைட்டி மட்டுமாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெத்தட் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு மெத்தட், ஒரு வெரைட்டி ஆஃப் பீட் வச்சு நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என் முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அண்ட் நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் நீட்டாக வந்து பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பஞ்ச் பீட்ஸ்னு அதை சொன்ன மாதிரி அதே மாதிரி தான், நம்ம எப்படி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பஞ்ச் பீட்ஸும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு லைன்ஸாக இருக்கும் இல்லையா, பஞ்சாக இருக்கும் பீட்ஸு. ஸோ பீட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சுகர் பீட் மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்து எடுத்து நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். ஸோ சுகர் பீட்ஸ் மாதிரியே தான் வந்து பஞ்ச் பீட்ஸு, பஞ்ச் பீட்ஸும் பட் மெத்தட் எல்லாமே வந்து சேம் தான். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள்.